பகவதி நீங்க கேள்வி கேட்க விரும்புறீங்க போல இருக்கு. நீங்க ரைஸ் ஹேண்ட் பண்ணல, உங்களை அன்மியூட் பண்றான், கேட்கலாம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். நான் துபாயில இருந்து பகவதி ரமேஷ். சரி. ஜேபி ராமகிருஷ்ணன்ங்கறவங்க எனக்கு இந்த லிங்க் அனுப்புறாங்க. சரி. அவங்க இப்ப நாங்க இங்க நிறைய அந்த கெட்டுக்கதர்லாம் வைக்கிறாங்க ஐயா, உங்களை பத்தி எல்லாம் நிறைய பேசிருக்கோம். அதான் சரி, அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. நீங்க உங்களோட ஸ்பீச் நான் நிறைய கேட்டிருக்கேன். ஹீலர் பாஸ்கரோட ஸ்பீச் கேட்கும் போது அவரோட ஸ்பீச்ல இருந்து உங்களோட ஞானி ஆகலாம்ங்கிற ஸ்பீச் எல்லாம் கேட்டிருக்கேன் நிறையா. எனக்கு ஒரு சின்ன இதுங்கய்யா, இந்த ஞானம் முக்தி அப்படிலாம் சொல்றாங்க, அதுக்கு என்ன அப்புறம் விடுதலை அப்படின்றாங்க, இதுக்கு ஞானம்னா என்னங்கய்யா, முக்தினா என்ன, அதுக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸ் சொல்லுங்கய்யா. ரொம்ப நன்றி. அதாவது நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம வந்து நம்ம சின்ன வயசா இருக்கும்போது ஒரு குழந்தையா இருந்தோம். அப்ப நம்ம நமக்கு எந்த ஏதாவது பிரச்சனை இருந்ததா, நம்ம மகிழ்ச்சியா இருந்தோம். நம்ம மைண்ட் வந்து இன்னோசன்டா இருக்கு. ஒரு இன்னோசன்ட் ஸ்டேட்ல இருக்கிறது தான் முக்தின்னு சொல்றதும், மோட்சம், விடுதலை, என்ன பேர் சொன்னாலும் அதுதான் கடைசி நிலை. அது நம்முடைய ஆரம்ப நிலையே அதுதான். அந்த இன்னோசன்ட் ஸ்டேட் தான் நம்முடைய இயற்கையான நிலை. அது நாம கொண்டாடுறதுல, அது இயற்கையிலே நமக்கு அமைஞ்சது. ஆனா அப்புறம் அறிவு வளர வளர என்னன்னு சொன்னா, நம்மளுடைய இன்னோசன்ட் ஸ்டேட்டை வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த அறிவு வந்து, அறிவுக்கு ஒரு எல்லை கொடுத்து, இந்த அறிவை ஒரு அளவோட நீ பூரா ஏதாவது வேலைகள் செய்யறதுக்கு அறிவு இல்லாம நம்ம செய்ய முடியாது. வெளியுள்ள வேலைகளுக்கு மட்டும் அறிவை பயன்படுத்திட்டு நம்மளை சரி பண்ற வேலைய அறிவுக்கு கொடுக்க கூடாது. நம்மளை சுதந்திரமா விட்டுறேன். நீங்க குழந்தையா எப்படி இருந்தீங்களோ, எந்த கட்டுப்பாடும் இல்லாதபடி எப்படி நீங்க வந்து சுதந்திரமா இருந்தீங்களோ, அப்படி உங்க மனசை மட்டும் அப்படி சுதந்திரத்துல விட்டுட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு பேருதான் லிபரேஷன் சொல்றது. அதுக்கு நம்ம அறிவை வந்து கம்ப்ளீட்டா தூக்கி போட்டுறோம். அறிவு வந்து நம்மளை சரி பண்ற வேலைய அறிவுக்கு கொடுக்க கூடாது. உங்களுடைய எல்லா வேலைகளுக்கும் அறிவை பயன்படுத்திக்கிடுங்க. அறிவை கொடுத்து அத்தனை வேலையும் செய்யுங்க. உங்களை சரி பண்ற வேலையை மட்டும் விட்டு இப்படி இதை நீங்க இப்படி இந்த மாதிரி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த புரிஞ்சுக்கிறதுக்கு பேரு ஞானம். அப்படி புரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து அதை சுதந்திரமா விட்டுட்டீங்கன்னா அதுக்கு பேரு லிபரேஷன். ஓகேங்க, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அப்புறம் இன்னொன்னுங்க ஐயா, இந்த வைரஸ் கொரோனா அதுன்றாங்க, இது உண்மையிலேயே வைரஸ் தானா இல்லைன்னா இதோட முடிவு என்னதான் இருக்கும் தெரியலங்கய்யா. நாங்கெல்லாம் இந்தியாக்கெல்லாம் வருவோமா என்னன்னே தெரியல, சிச்சுவேஷன் அப்படி இருக்கு. வந்து அதை கண்டினியூ பண்றதுன்னா ஐயாட்ட கண்டினியூ பண்ணி கேள்வி கேளுங்க. ஓகே, எட்டிச்சதா வரைக்கும் சொல்லுங்க. அடுத்தாப்புல இது வரைக்கும் சொன்னா ஏன்னா பாதியில பேசிட்டு இருக்கும் போதே பிளாக் ஆயிட்டு. ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஒரே ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன். இந்த வைரஸ் இதுன்னு சொன்னாங்களே, உலகம் முழுவதும் வந்திருக்கே, இது உண்மைதானா வைரஸ் தானா, அப்படி இல்லைன்னா என்ன, என்னனால இப்படி வந்திருக்கு, நாங்கெல்லாம் இந்தியாவுக்கு போவோமா என்னன்னே தெரியலங்க ஐயா, அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இங்க இருக்கோம். எல்லாம் சரியாயிருமா? ஏன்னா இதே மாதிரி ஒவ்வொரு காலங்கள்லயும் ஏதாவது ஒண்ணு வரத்தான் செய்யுது. இந்த இதுல வந்து கொஞ்சம் விஞ்ஞானிகள் வந்து கொஞ்சம் இன்னும் பண்ணி அவங்க அதுல ஒரு சரியான ஒரு மாற்று மருந்து கண்டுபிடிச்சா, ஒரு மாற்று மருந்து கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணதான் செய்யணுமா. மாற்று மருந்து கண்டுபிடிச்ச உடனே எல்லாம் சரியாயிடும்.